நூறு நாள் வேலை, இன்று முதல் சம்பளம் உயர்வு, இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய நூறு நாள் வேலை சம்மந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும். அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு, அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் தற்போது முக்கால்வாசி இடங்களில் வேலை கொடுக்கறது இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு சில இடங்களில், அதாவது மிக மிக குறைந்த ஒரு சில இடங்களில் மட்டும் நூறு நாள் வேலை நடந்து. இதற்கு முன்னாடி வரைக்குமே பாத்தீங்கன்னா வருடத்திற்கு நூறு நாட்கள் வேலை ஒரு நாளைக்கு சம்பளமாக 294 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்த 294 ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷமோ அல்லது இடைப்பட்ட காலத்திலேயோ எந்த நேரத்திலும் மத்திய மாநில அரசுகள் மாற்றம் செய்து கொள்ள முடியும். அதாவது மாநில அரசு தன்னிச்சையாக மாற்றம் செய்ய முடியாது. மத்திய அரசு பாத்தீங்க அப்படின்னா தன்னிச்சையாக மாற்றம் செய்து கொள்வதற்கு மத்திய அரசுக்கு உரிமை இருக்கிறது. அந்த அப்படித்தான் வந்து ஆரம்பத்தில் இந்த நூறு நாள் வேலைக்குரிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே கடந்த 2008-2009 ஆட்சி காலத்திலே மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த சமயத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த நூறு நாள் வேலை. அப்ப தமிழகத்தில் நமது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தார். அந்த சமயத்தில் தான் இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டு அப்பயே பாத்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு இந்த நூறு நாள் வேலைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில சட்டத்திட்டங்கள்லாம் வரையறை பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் சம்பளமானது உயரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்தது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப எலெக்ஷன் டைம் வேற, அதாவது தேர்தல் நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கிறது. 19 தேதி தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி முடிக்கப்பட இருக்கிறது. அன்றைய தினம் கூட நூறு நாள் வேலை எங்கேயுமே வைக்க கூடாது. அப்படி நூறு நாள் வேலை வைக்காத இடங்களுக்கும் அன்றைய தினம் சம்பளத்தோடு விடுமுறை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்லிதான் நமது சத்யபிரகாஷ் சாகு அவர்கள், அதாவது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அதிரடியான அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் நேற்றே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைய தினத்திலிருந்து நூறு நாள் விலைக்குரிய சம்பளம் உயர்ந்து விட்டது. இப்ப அதாவது நேற்று வரைக்குமே நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா வெறும் 290 ரூபாய் சம்பளம், இன்னையில இருந்து 319 ரூபாய் சம்பளம். இது மத்திய அரசு பாத்தீங்க அப்படின்னா அறிவிச்சது. மற்ற நபர்கள் மாதிரி தேர்தல் வாக்குறுதியாக 400 ரூபாய் தருகிறோம், 450 ரூபாய் தருகிறோம், 150 நாட்கள் தருகிறோம், அந்த மாதிரி எந்த அறிவிப்பும் கிடையாது. இது மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு. இது பாத்தீங்கன்னா கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒப்புதல் வாங்கி வச்சிருந்தேன். ஆனா இப்ப தேர்தல் நேரம் அப்படிங்கறனால மக்களை கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் பாஜக அரசு இந்த மாதிரி தகவல் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் குற்றம் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் 6 ரூபாய் உயர்த்தி 300 ரூபாயாக சம்பளம் தரப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க எப்போ, கடந்த 1.5 மாதங்களுக்கு. ஆனால் மத்திய அரசு அதையும் தாண்டி 25 ரூபாய் உயர்த்தி 319 ரூபாயாக தற்போது நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு நண்பா. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.